வணக்கம். என்ன டானிக் சாப்பிட்டாலும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் முதுமையை ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் ஒத்தி போடலாம், போஸ்ட்போன் பண்ணலாம், கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கலாம் இல்லையா, அதெல்லாம் ரைட்டு. என்ன பண்ண, எக்ஸசைஸ் பண்ணலாம், ரன்னிங் போகலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், ரைட்டு. என்ன பண்ணாலும் ஒரு முடிவு இருக்கும்ல, முதுமை அப்படிங்கிறது ஒன்று வரத்தானே செய்யும். இதை வைணவ உரை இலக்கியங்களில் ஒரு வரி படித்தேன், என்னால் அந்த வரியை வந்து சொல்லாமல் இருக்க முடியல. வெள்ளரி பழத்துக்கு அள்ளு கட்டினா போலே அப்படின்னு ஒரு வார்த்தை, என்னமோ அவங்க ஓமை சொல்கிறாங்க பாருங்களேன், வெள்ளரி பழத்துக்கு அள்ளு கட்டினா போலே. அதாவது நம்ம உடம்பை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுறோம், பவுடர் யூஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணி ஆக்சிஜன் லெவல் கூட இருக்கிற மாதிரி பண்ணோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முதுமை அடையாமல் இருக்கிறதுக்கானது எல்லாம் கரெக்டாக. என்ன பண்ணாலும் ஏஜுங்கிறது ஒரு 90, 92, 100 வரும்போது வர்த்தனை செய்யுது. அதுக்கு ஓமை பாருங்கள், வெள்ளரி பழத்துக்கு அள்ளு கட்டினா போல. என்னடா அது, இந்த வெள்ளரி பழம் பழைய காலத்தில் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து விற்கிறவங்க காலையில் பறிப்பாங்க, நல்ல பழுத்த பழமாக மார்க்கெட்டில் கொண்டாந்து வச்சு விற்கணும்னு. அது வெடிச்சிடும், வெள்ளரி பழம் வெடிச்சிட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்காக பனை ஓலை இருக்கு இல்லையா, அந்த பனை ஓலையை எடுத்து அதுக்கு வந்து மேலே பேக் பண்ணுவாங்க. இதில் வெயில் பட்டு அது வெடிச்சிடும் அப்படின்னு அந்த பனை ஓலையை பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சாலும் அது என்ன பண்ணாலும் 10 மணிக்கு வெடிச்சிடும். டப்பு டப்புன்னு அந்த வெள்ளரி பழம் அப்படியே கீத்து கீத்தா வெடிச்சு நிற்கும். நீ வெள்ளரி பழத்தை என்ன தான் பனை ஓலையை போட்டு பேக் பண்ணாலும் அது டக்குன்னு அப்படி வெடிச்சிடுற மாதிரி இந்த உடம்பை நீ என்ன தான் பாதுகாத்தாலும் வயசாகிற போது அது அதோட வேலையை காட்டிடும் அப்படிங்கிறதுக்கு என்ன அழகான உருவமாக பாருங்கள், வெள்ளரி பழத்துக்கு அள்ளு கட்டினா போல. இலக்கியத்தில் வைணவ உரை அது ஒரு தனி அழகுங்க.